என்ன கேம் அது? காசு இருக்கிறவங்க மக்களை விலக்கி வாங்க முடியுமா? முதல்வர் வந்து எம்ஜிஆர் ரசிகர், அரசியல் படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், நிறைய வரணும், அப்பதான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் வரல. அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன். தேர்தல்னு படம் எடுத்துருந்தோம் வச்சுக்கோங்க, விரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு 500, நேற்று 500 கொடுத்தாங்க, இன்னைக்கு 1000 கொடுத்தாங்க, நாளைக்கு 2000 கொடுத்தாங்க, அப்புறம் 5000 கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மையிலாம் நம்ம எல்லாருமே? உயிர் தமிழுக்கு பத்திரிகையாளருடைய ஃப்ரெஷ் ஷோ வந்து இப்போ பார்த்துட்டு எல்லாம் வெளியே நிற்கும். இப்போ இதில் நடிச்சிருக்கோம், நம்ம அண்ணன் தயாரித்து இயக்கியிருக்காங்க. அதை போனால் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள்லாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த உயிர் தமிழுக்கு படத்தை இன்றைக்கி நீங்கள் உட்காந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், குழந்தை பிறந்து விட்டது, இதை நீங்கள் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பேர் வச்சு அதை அப்படியே வளர்த்து விட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினராக கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்றத நம்புகிறோம். இப்போ நம்ம ஆதம்பாபா அவர்கள் அவர்களுடைய தரப்பில் ஒரு சில. நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சோடனே எனக்கு வாழ்த்து சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நாளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்னோடய படத்துக்கும் எனக்கும் கொடுத்த சப்போர்ட் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட்டு. இந்த படத்துடைய வியாபாரம் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே வெளியிருந்து பின்னாடி என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே ரெண்டு இடம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதனால் இறங்கி இன்னும் போஸ்ட்ரு ஹோர்டிங்ஸு டிவின்னு நிறைய விளம்பரம் என்னால் பண்ண முடியல. ஏன்னா அந்த படம் வியாபாரம் ஆகலை. நான் நேரடியாக மக்களை நம்பி இந்த படத்தை நான் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த காலத்தில் சினிமா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் அடிப்பாங்க, பேப்பரில் ஒரு விளம்பரம் வரும், அதை பார்த்துட்டு தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் மாறி பல வடிவங்களில் விளம்பர யுக்திகள் வந்து வந்திருக்கு. ஆனால் நான் இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த காலம் போலவே உங்கள் மூலமாக நேரடியாக பத்திரிக்கை வாயிலாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச சப்போர்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காட்சியை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு இந்த படம் இன்னும் முழுமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். நாளை படம் ரிலீஸ் ஆன பிறகு மக்களுடைய வரவேற்பு நேரில் பார்த்ததுக்கு பிறகு, இப்போ நீங்கள் சொன்னதே மிகப்பெரிய வரவேற்பு தான். நீங்களும் படம் பார்க்கும்போது பத்திரிகையாளர் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து ஒரு ரசிகராக தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம நண்பர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது அவங்க எந்தளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணாங்கன்றத என்னால் உணர முடிஞ்சது. இதே மக்களும் நாளைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகன்றுவேன். நல்ல பல திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதன் மூலமாக உருவாகும். இந்த நேர்காணல் மூலமாக நான் உங்கள்கிட்டையும் தமிழக மக்கள் அனைவர்கிட்டையும் உலகத் தமிழர் அனைவர்கள்ட்டையும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். படம் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக பார்க்குற படம் தான் இது. பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் தெரிவிங்க. மீண்டும் உங்களை இன்னொரு அருமையான தருணத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறையவே அரசியல் பேசியிருக்கீங்க இதில், இது வந்து உங்களோட அரசியல் புரிதலை வந்து சொல்கிறீங்களா? இது அதோட வெளிப்பாடா இல்லை கோபத்தோட வெளிப்பாடா? இல்லை, கோபம் இல்லை, அரசியல் எடுத்தால் சுற்றி தப்பு தான் நிறைய நடக்குது. இப்போ ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம், எத்தனை 1000 கோடிகள் பிடிச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே அது? இந்த பணம்லாம் யாருக்காக கொண்டு போகப்பட்டுச்சு? இந்த பணம்லாம் யாரோட பணம்? அந்த பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து எத்தனை பேர் வந்து திருப்பி வாங்கினாங்க? அப்போது ஒரு தேர்தலில் ஒரு 15 நாளில் பறக்கும் படம் வந்து 1000 கோடிகளை பிடிக்க முடியுதுனா, அப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் நான் நியாயமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த கோபம் எனக்கு இருக்குது.
ஒரு கலைஞனா நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதில் மக்கள் பிரச்சனையை நம்ம பேசணும். இன்னைக்கு 500 நேரத்தை 500 கொடுத்தாங்க, இன்னைக்கு 1000 கொடுத்தாங்க, நாளைக்கு 2000 கொடுத்தாங்க, அப்புறம் 5000 கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மை இல்லை நம்ம எல்லாருமே? இது என்ன கேம்? அது காசு இருக்கிறமே மக்களை விலைக்கு வாங்க முடியுமா? அப்படி வாங்கினா அது அரசியலாக இருக்க முடியுமா? இது என்னுடைய கோபம். அது இந்த படத்தில் என்னென்னா முதல் படமாக இருக்குது, ஒரு ஜாலியாக ஒரு காதலோட ஒரு அரசியலை சும்மா அங்கங்கே போகிற வழியில் பேசியிருக்கோம். ஒருவேளை இந்த படத்துக்கு மக்கள் நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை மக்களும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் படமே எடுக்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இல்லை இல்லை, அப்படி இல்லை. நம்ம ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது சமகால அரசியல்வாதிகளை நினைவுபடுத்துறதா இருக்கணும். எங்கேயோ நடக்கிற ஒரு அரசியல் நம்ம இங்கே சொல்ல முடியாது. இல்லை, தமிழகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியலை தானே நம்ம சொல்ல முடியும். அது சம்மந்தமான கேரக்டர்கள் உள்ளே வந்து போனால் தான் அந்த படத்துடைய நம்பகத்தன்மை இருக்கும். அதுக்காக பயன்படுத்துனது எல்கேஜி நல்ல படம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது மட்டும் இல்லை, அரசியல் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், நிறைய வரணும். அப்போ தான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். அது ஒன்றும் சேராது. ஆன்மீக அரசியல் இப்போ இல்லை இல்லை போயிடுச்சு. ஆமாம், அதில் இருக்குது என்னென்னா, அவர் அண்ணன் ராஜ்கபூர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த நடிகர்கள் பேசினா அப்படி விட்டோன்னு லூசு போயில மாஸ் ஆயிடுவானுன்ட்டு. உண்மைதானே நடைமுறையில் பார்க்குறோம்ல நம்ம. இல்லை, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சி தலைவர் என்னவா இருந்தார்? காலையில் ஷூட்டிங் போவார், மத்தியானம் மீட்டிங் போவார். அவருக்கு தொண்டியில் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும், சென்னையில் இருக்கிற ஒரு நகர செயலாளரையும் தெரியும், ஒரு வார்டு மெம்பரையும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு கட்சியில் பயணிக்கிறார். சினிமா ஒரு குதிரையாகவும் அரசியல் ஒரு குதிரையாகவும் பயணிக்கிறார். ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு முழுமையாக எல்லாமே தெரியும். நீங்கள் சினிமாவில் நடிக்கிற நிப்பாட்டிட்டு நாளைக்கே நான் வந்து அரசியலுக்கு வர்றேங்கிறது இருக்குல்ல, அது ஏற்புடையது இல்லை. அவர் எம்ஜிஆராகவும் ஆக முடியாது, அது அவர் ஒருத்தர் தான். இல்லை, தீர்க்கமாக வைக்க முடியலனா கடந்த கால அனுபவம் தான். ஆன்டி இண்டியன் ஒரு படம் எடுத்தேன் நான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அண்ணன் புளுசட்டமாறன் படம். அந்த படத்தை திரையிடுறதுக்கே தகுதி இல்லாத படம்னு தள்ளி விட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி போனேன், பாம்பே போனேன், ட்ரிபுனூரில் அந்த நேரம் கழிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன். அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் அந்த படத்தை கொண்டு வந்து நான் திரையை கொண்டு வந்தேன். அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுவே அந்த பாடுபடுத்துனாங்க. இப்போ இந்த படத்துலேயும் நிறையா கட்டுக் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்த படம் இருக்குல்ல, இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் அந்த கட்டுக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கேரளாவில் மாதிரி நம்மளால் சுதந்திரமா இங்கே சினிமா எடுக்க முடியல. கேரளாலாம் ஒரு அரசியல் படம் எடுத்தாங்கன்னா இது இந்த கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த கொடியே காட்டுவாங்க. இங்கே அது முடியுமா? இங்கே முடியாது. வடநாட்டில் பாருங்கள், இந்தியில் எடுக்கிற படங்களில் பூரா ஒரு கட்சியை சொன்னால் அந்த கட்சியே சொல்லுவாங்க, எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சென்சார் போர்டு. படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் பாண்டியன் ஹீரோடைய கேரக்டர். எம்ஜிஆர் அப்படிங்கிறத நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம செவத்தில் போஸ்டரில் அதில் இதிலலாம் எப்படி பார்த்துருக்கோம்னா, எம்ஜிஆர்னு பேர் மூணு கலரில் தான் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் பாண்டியன் அந்த மூணு கலரை போட்டதுக்கு அந்த கலரை பூரா ரிமூவ் பண்ணு சொன்னாங்க சென்சார் போர்டில். அப்போ ரிமூவ் பண்ணோம்னா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 160 இடம் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி தான் இன்றைக்கி படம் ரிலீஸுக்கு வருது. அப்போ ராமச்சந்திரன் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசியல் படம் நீங்க பார்க்கும்போது நம்ப தன்மைக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதான் சொல்றேன்னு, லைட்டராக பேசின அரசியலுக்கு ஏன், அதனால ஒரு பிரச்சனை இல்லையே. இப்போ அண்ணே பிரமாதமாக காமிச்சிருக்க முடியும் எந்த இடத்துல, சரி அவர் எம்ஜிஆர் காலம் ஆயிடுச்சு, அது கிடையாது, எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கு. எம்ஜிஆர் இல்ல, இன்னொரு கட்சிக்கு மாறுவாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, இருக்காங்க இருக்காங்க
எம்ஜிஆர் ரசிகன் நாம் தமிழர் கட்சியில இருக்கான், நான் இருக்கேன். இது என்னது? இது எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு. எம்ஜிஆர் இருக்கும் போது இருந்த அண்ணா திமுக இப்ப இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் காமிக்கல. அண்ணா உங்களுடைய வயசு உங்களுடைய அனுபவம் பெருசுன்னு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். நிறைய விஷயத்த அவன் அரசியல இல்லனே, கட்சியும் மாறலனே. நீங்க என்னனே படம் பாத்தீங்க? இன்னொரு தடவை அண்ணனுக்கு போறேனே, பாருங்க. இப்ப நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் ரசிகன், அவர் ஏடிஎம்கேல இருக்குது. திமுக உடைய முதல்வர் வந்து எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ரசிகர் அப்ப ஏடிஎம் கேல தான் இருக்கணும். நீங்க அண்ணன் சொல்ற மாதிரி ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? மாறல இல்ல, மாறல அண்ணே, கட்சி மாறலே அண்ணே, கட்சி மாறல. போட்டிருக்காரு. பாருங்க, எம்ஜிஆருடைய பயோபிக்க அழகா ஒரு பாட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை எம்ஜிஆரையும் கொண்டு வந்தோம். மலேசியாவிலேருந்து ரெண்டு எம்ஜிஆரை வர வச்சோம். எம்ஜிஆர் ரசிகர் இருந்தால் பாருங்க, மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு, நான் காட்டுறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். 4.5 நிமிஷம் ஒருத்தர் அந்த பாட்டை வந்து எந்த நோட்ஸ் இல்லாமல் பாடுறாரு. ஒரு ரசிகர் பாடி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்ட்டு. கீழே விழுந்துடக்கூடாது, இல்லை பேலன்ஸ் பண்ணிருக்கா ஹீரோ அப்படி கால் மேலே கால் போட்டிருக்காரு. அதுக்காக மட்டும்தான் அப்படிலாம் இல்லை. ஒரு படத்துல அலோவ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்டா அது அந்த படம் இது இந்த படம் சொல்லுவாங்க. சமீபத்துல ஒரு படம் வந்து தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுல வந்து அனுமதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டு வந்து நம்ம படத்துல கொடுப்பாங்க. அந்த படத்துல எப்படிங்க அலோவ் பண்ணீங்கன்னா அதை பத்தி பேசாங்க, அது வேற படம் இது வேற படம் பாங்க. புரியாமை தான் வேற என்ன. இந்த படத்துல என்னென்ன காட்சிகளை எடுத்துருக்காங்க? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய. சார் வார்டு எலெக்ஷன்ல இருந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் ரெண்டு எலெக்ஷன்ல என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் காட்டிட்டீங்க. ஆனா எப்படி கை மாறல நடக்கிறதா தான் சொல்றேன். ஆமாம் நடக்கிறது சொன்ன நீங்க, இது நடக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கீங்க. எதை பார்ட் 2 ல சொல்லல, பணம் கொடுக்குறாங்க படம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க கூடாது கொடுக்க கூடாது. இந்த கதை ஒரு காதல் கதை இல்ல. இந்த தேர்தல் ஒரு பேக் டிராப் அமைஞ்சிருந்தது. தேர்தல்னு படம் எடுத்திருந்தோம் வச்சுக்கோங்க, விரிச்சு மேய்ஞ்சிருப்போம் அதெல்லாம். நல்ல கேள்வி நீங்க கேட்டது. சீரியஸா இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், விழா வாரியா நம்ம சொல்லலாம். இருக்கலாம், இந்த படம் வெற்றி அடைஞ்சா. நான் எப்பவுமே சொல்றேன், என்ன படம் பண்ணாலும் அது மக்களுக்கான படமா தான் இருக்கும். ஏதோ ஒரு வழி இல்லை. வெறுமனை வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் அந்த சினிமாக்கு நான் வரலண்ணே. அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அவருடைய நிறைய ஆலோசனைகள் இருந்தது. நமக்கு எந்த ஈகவும் இல்லை, ஏன்னா நல்லா நிறைய ஆலோசனைகள் இருந்தது. இதெல்லாம் கேட்டு தான் எடுத்துருக்கோம். படத்தோட கிரெடிட்ல சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஆமாம், ஒரு படத்துக்கு கிரெடிட் அப்படின்னா வந்து படத்தோட வெளியிடுறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம், இல்லை நடிகர்களுக்கு, இல்லை முக்கிய ஒரு பங்காட்சியர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. சீமான் அவர்களுக்கு நன்றி சொன்னதுக்கு காரணம், பல இடங்களில் இந்த படத்தில் வசனத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதான் இந்த படத்தில் பேசப்பட்ட வசனங்களில் அவருடைய வசனம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. அண்ணன் எனக்கு பிடிக்கும், நம்ம அண்ணன். அதுக்கு மேலே என்ன காரணம் இருக்கு?
சார், இப்போ சென்சார் போர்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கன்றில் நிறைய படத்தில் வந்து இயக்குநர் சந்திக்கிற பிரச்சனை அதுதான் இருக்கு. இப்போ அமீர் அண்ணன் வந்து இயக்குநருக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கான விஷயத்தை வந்து எதிர்கால இயக்குநர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, இங்கே திரைத்துறையில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிட்டு ஓடுறதுலாம் சரியாக இருக்காங்க. எல்லா சங்கங்களுமே ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றா இருந்து செய்ய வேண்டிய வேலை, ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அவன் அவனை காப்பாற்றிக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான். வேற எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல இல்ல பாருங்க, ஒரு மதுரைக்காரு புறநானூறு அகநானூறு தமிழ் பேசுறாரு. நீங்க மேடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு அழகா டைலாக் டெலிவரி பண்ணிருக்காரு. ரெண்டுமே தான் உயிர். உயிர் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம மொழியும் நமக்கு முக்கியம். நீ அந்த மாதிரி மீனிங்ல பாருங்க. அதாவது தமிழ் வந்து பாருங்களேன், சுத்த தமிழ் பேசி ஒரு படம் எடுக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்தில் வந்த எந்த படத்துல இவ்வளவு தமிழ் வசனங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதனால அதுதான், மற்றபடி படம் பார்த்தீங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ஓடுனா இன்னும் நிறைய நல்ல படங்களை நீங்கள் எங்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.